செம்ம வேற லெவல். அண்ணன் வேற ரொம்ப நாள் கழிச்சு வந்துக்கிறாப்புல, இப்பதான் என்ட்ரி ஆயிருக்கிறாப்புல படத்துக்கு. நான் தமிழ்நாட்டிலே சமக்கத்த காமிச்சிட்டாப்புல, அதுக்கு மேல நம்ம என்ன சொல்றது? அதுல வேற ஒரு டைலாக் வேற, ஐயோ அண்ணன் போல நான் டைலாக் தனுஷே தீச்சு விட்டாப்புல, தனுஷ்லாம் வேலை ஆக மாட்டாப்ல. இனிமேல் எஸ்டிஆர் தான் நான், எங்க தளபதி அண்ணனுக்கு அப்புறம் அவர் தான் முஞ்சிச்சு கிளம்பு. வேற லெவலு, சம கம்பேக் யாரும் பண்ணாத அளவுக்கு பண்ணியிருக்காரு எஸ்டிஆர் அண்ணன். 30 நாள்ன்றது வந்து 29 நாளில் மாதம் முடிச்சு கொடுத்துருக்காரு. அதில் ஒரு சாங் வேறு பாடியிருக்காரு, ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. ரொம்ப வெறியாக இருந்தோம், இப்படா கம்பேக் கொடுப்பாரு கம்பேக் கொடுப்பாருன்னு. எல்லோரும் அடித்து ஓட விட்டு சும்மா வெறித்தனமாக பொங்கலுக்கு வந்திருக்காரு. அதுவும் தமிழன் தமிழர் திருநாளில் ரிலீஸ் ஆகுது படம், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதேமாரி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி, சிம்ப அண்ணனுக்கு. இவர் தான் இதுக்கு மேலே அப்படின்ற மாதிரி பண்ணி கிளப்பி விட்டார். ஆடியோ லான்ச்சுக்கெலாம் வேறு லெவல் பண்ணியிருக்காரு. பேசுனதுலாம் அட்வைஸ்லாம் யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படின்லாம் பேசி தரமாக பண்ணியிருக்காப்புல. பார்ப்போம், படம் கண்டிப்பாக வெற்றி போகிறோம் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நாங்களும் இருக்கோம். அது வந்து எப்படி சொல்கிறது, ஸ்க்ரீனில் வந்து அவங்க பேசிக்கிறது வேறு, பட் ஆனால் நிறைய ஒரு ஆடியோ லான்ச்சிலும் சரி ஒரு நார்மல் ஃபங்க்ஷன்லையும் சரி ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுன்றது தான் காட்டிகிட்ருக்காங்க. நம்ம அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகாமல் ரெண்டு பேரும் தமிழன் ஃப்ரெண்டு அப்படின்னு எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். லாஸ்ட்டாக ஒரு ட்விட் பண்ணியிருந்தார், என்னோடய ரசிகர் வந்து அண்ணன் விஜய் படத்தை பாருங்கள், அண்ணனோட ரசிகர்கள் வந்து என்னோடய படத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுலேயே அவரோட பெருந்தன்மை தெரியுதுல்ல, தமிழனா பக்காவாக பண்ணிகிட்ருக்காரு, வேறு லெவல் போயிட்டுருக்கு. பார்ப்போம், அடுத்தது 10 தலை வருது, அப்புறம் மாநாடு வருது, சும்மா தெரிக்க விடுவார் அந்த ஒரு நம்பிக்கையில் இருக்கும். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு சுசீந்திரன் படம், பார்க்கலாம் ஏற்கனவே. பாண்டிய நாடு, நான்மகான் எல்லாம் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சிம்மம் லைட்டாக உடம்புலாம் ஆர்ட் ஒர்க் பண்ணி குறைச்சிருக்காப்புல, பார்க்கலாம் நல்லா பண்ணுறோம்னா வந்தோம் வரணும். எதிர்பார்ப்பு தான் ரெண்டு படத்துக்கும், ஆனால் இருந்தாலும் மாஸ்டருக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அப்பாற்பட்டது தான் சிம்பு இதெல்லாம். ஆ கண்டிப்பாக போவோம்ணா, போவோம்லாம் இருக்க மாட்டோம். மாஸ்டரும் பார்ப்போம், செகண்டு ஈஸ்வரனும் பார்ப்போம். இல்லை தனுஷ் லெவலுக்குலாம் கம்பேர் பண்ண தேவையில்ல, அவர் டாப்பரு. அவருக்கீழே பார்த்தா சிம்பு கொஞ்சம் டவுன் தான். தனுஷ் வேர்ல்டு லெவலில் இப்போ ஃபேமஸ், தனுஷ்லாம் அவருக்கு இந்த மாதிரி அந்த டைலாகே அவரை கலாய்க்கிற மாதிரி தான் இருக்குது. அதில் பார்த்தா அந்த மாதிரிலாம் கலாய்க்கூடாது. அதுக்கப்புறம் 1001-2 அவருக்கு ஓசர வெயிட்டிங். தனுஷ் கோசர் எவ்வளோ நாள் வேணால் வெயிட் பண்ணலாம், ஆனால் நடிப்பு நாயகன் அவர்லாம் அவர் சொல்ல கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். சரி விஜய் பார்க்கலாம், பொங்கல் அதான் ஃபேமிலியோடு செலிப்ரேஷன் பண்ணலாம். தலைவர் வந்து நான் செம்மையாக நடிச்சிருக்கேன், அவரை தலைவர் கம்பேக் வந்து சூப்பராக இருக்குது. ஃபைட் சீன் வேறு இருக்குது போல், செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நிதி அகர்வால் வேறு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த தலைவர் எங்கள் தனுஷி வெங்கஜி, தனுஷ் வேறு அளவு இவரங்க இப்போ வந்தவர். அது இவர் எங்கஜி, இவர் தூசு கால் தூசு அவருக்கு. அவர் நேஷனல் அவார்டு வின்னிங், அடுத்தது ஆஸ்கார் கூட போவோம். அவர் எங்கள் ஹாலிவுட் ஆக்டர், இவர் எங்கே எங்கள். ஈஸ்வரன் ட்ரெய்லர் வந்துட்டு நாங்கள் பழைய சிம்பு பார்க்காம புது சிம்புவாக பார்த்தோம். ஆல்ரெடி போஸ்டர்லாம் வந்து வேறு லெவலில் வந்துச்சு. இப்போ டீசர் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது, ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்குது. படத்துக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், அவர் இந்த அழிகருக்காக வந்த ஈஸ்வரன், அசுரன் இல்லை காக்கிறதுக்காக வந்த ஈஸ்வரன் சொல்லி சொல்லியிருக்காரு. கொஞ்சம் லைட்டாக அவரே அவர் ஃபன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அந்த சிட்டுவேஷனில் அந்த டைலாக் எப்படி இருக்குன்னு தெரியல, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதான் அவர் அந்த பழைய கெட்டப்பே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாரு, அந்த பழைய லுக்கே கிடையாது. அந்த பழைய கோவில் அந்த கான்செப்டில் இப்போ ஃபுல்லாக சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்காரு. டான்ஸ்லாம் வந்துட்டு செம்மையாக ஆடுவார் முன்னாடியே. இப்போ இந்த படத்தில் பெருசாக அந்த சீக்வன்ஸ் காட்டல, சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் காட்டியிருக்காங்க. நல்லா தான் ஆடுவார்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். பர்சனை கவர் பண்ணியிருந்தார், இப்போ வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி படத்துக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு இது கொண்டு வருவார். ரொம்ப நாளாக வந்து கேப் விட்டார்ல, கண்டிப்பாக வந்து பசங்களையும் ஃபேமிலி ஆடியன்ஸையும் கவர் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஈஸ்வரன் சப்ஜெக்ட் தேர்ந்திருக்காரு. அடுத்தது வந்துட்டு வெங்கட் பிரபு, பசங்களுக்கு கோசம், யூத் கோசம். ஆமாம், கண்டிப்பாக வந்துட்டு அடுத்தடுத்த படம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, இவ்வளோ நாள் இருந்தும் வந்துட்டு டீசருக்கும் அதுக்கும் என்கரேஜ் பண்ணுறதுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு அவர் இது பண்ணுவார்னு நினைக்கிறேன். இப்போ எந்த படம் வருது ரிலீஸ் ஆகுதுன்னு தெரில, 50% சீட்டிங் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி தான் ரெண்டையும் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு மாஸ்டராக இருக்கும், நெக்ஸ்ட்டு வந்து சிம்புவாக இருக்கும். இல்லை அவரோட வந்துட்டு எல்லாருமே எல்லார் ஃபேன்ஸும் வேணும். படம்ன்றது இப்போ 50% ஷீட்டிங் தான் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு ரெண்டு பேர் கலவையாக இருந்தால் தான் வந்துட்டு படம் வந்துட்டு ப்ரொடியூசர் போட்ட ப்ரொடியூசருக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அவர் சொன்ன கருத்து நல்லது தான். அதனால் யாரையும் யாரையும் ஒதுக்காமல் எல்லோரும் எல்லார் படத்தையும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணாலும் என் கூட இருக்க தம்பி விக்கின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு அப்படி வெறியனுங்க,
அவருக்கோசம் வந்துட்டு கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கூட்டி போயிருவாரு. அதனால ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாஸ்டர் கிடைக்கலனா ஈஸ்வரன் தான் ஃபர்ஸ்ட். சிம்பு நிறைய குண்டாயிட்டாரு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, உடம்புலாம் குறைச்சி நல்லா எஃபெக்ட் பண்ணிட்டு போற போல இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமத்து ஸ்டோரியா இருக்குன்னு நினைக்கிறேன். எண்டிங்ல பசியாகிற பயமா பேசியிருக்காரு. பாப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் இறங்குது, டைலாக் என்னன்னு என்ன சொல்றது இல்லை இல்லை அதெல்லாம் ஓகேதான். நிறைய பேர் பஞ்சு டைலாக் எண்டிங் பேர் நிறைய மீன் பண்ணி சொல்லியிருப்பாரு போல இருக்கு. பார்ப்போம் அவர் பஞ்சு சொன்ன மாதிரி பண்ணியிருக்காரா இல்லையா அப்படின்னு படம் வந்தால் தானே தெரிஞ்சிட போகுது. பார்ப்போம் என்ன தோணுது. நல்லா இருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுத்துருக்காரு. இப்போ சூர்யாவுக்கு எப்படி ஒரு சூரடை போட்டு ஒரு நல்ல கம்பேக்காக இருந்துச்சோ, இப்போ விஜய்க்கு எதிர்பார்த்துருக்காங்க மாஸ்டர் நல்ல கம்பேக்காக இருக்குன்னு. அதே மாதிரி சிம்பு ஒரு நல்ல வெயிட்டான கம்பேக் கொடுத்தாங்கன்னா அவருக்கும் அவரோட ஆடியன்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஆடியன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. இருக்கட்டு ப்ரோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன். நான் கண்டிப்பாக நான் மாஸ்டர் தான் போவேன். அது மாதிரி எஸ்டிஆர் ஃபேன்ஸ் கண்டிப்பாக ஈஸ்வரன் படம் தான் போவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நானா தளபதி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன், வேறு கேட்டீங்கன்னா தலை சொல்லுவாங்க. இப்போ மாஸ்டர் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஈஸ்வரன் போகலாமா வேணாமா இல்லை போகலாமா அப்படி முடிவு பண்ணுவேன் நான். ஆனால் ஃபஸ்ட்டு மாஸ்டர் தான் போவேன் நான். ஏன்னா அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இல்லை பிடிச்சது இருக்குல்ல ப்ரோ, அதே மாதிரி தான் ப்ரோ. அது அவர் தான் ப்ரோ சொல்லணும், படம் மாதிரி தான் சொல்ல முடியும். ஒரு கம்பேக் வந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து பயங்கர ரீச்சாக இருக்கும், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் ஒன்று இறங்குது, இதுமாதிரி வந்த படம்லாம் சரியாக சரியில்லை, ஈஸ்வரன் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அவர் எஸ்டிஆர் ஃபேன்ஸு கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. பார்க்கலாம் ப்ரோ என்ன நடக்குது அப்படின்னு. டெய்லர் ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார். ஜிம்பு சாருக்கு வந்து கோவில் படத்துக்கு அடுத்து இந்த படம் வந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க. கிராமத்து கதை வந்து நல்லா சூட்டப்பாக இருக்குது. அவருடைய ஆக்ஷன் மற்ற பஞ்சு எல்லாமே ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு சார். பொங்கலுக்கு வந்து பயங்கர எதிர்பார்ப்பில் இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த படம் வந்து நல்லா ஹிட்டாகும், மாஸ் ஹிட்டாகும் சார். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் வருவாங்க, கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே நிறையா வருவாங்க. அதான் ரொம்ப பில்டப் இல்லாமல் கொஞ்சம் யதார்த்தமாக சார் நடிச்சிருக்காரு. சிம்பு சார் வந்து கொஞ்சம் பில்டப் இல்லாமல் கொஞ்சம் யதார்த்தமாக நடித்தார் அப்படின்னா ரொம்ப படம் நல்லாயிருக்கும். அதேமாரி சிம்பு சார் நடிப்பே வந்து இதில் வேறு லெவலில் இருக்குது. உடம்பு எல்லாமே வந்து ரொம்ப குறைச்சி நல்லா அம்சமாக இருக்கிறாரு. படம் வந்து மக்கள் மத்தியில் நல்ல ஒரு எதிர்பார்ப்பில் தான் சார் இருக்குது. வர்ற பொங்கலுக்கு மாசான பொங்கலாக இருக்கும் சார். டெய்லரில் வந்து அதாவது நீ அழிக்கிறதுக்கு வந்த சூரன்னா நான் காக்கா வந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறாரு. அந்த பஞ்சு வந்து செம்மையாக இருக்குது சார். அதுதான் அந்த பஞ்சு வந்து பில்டப் இல்லாமல் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாரு. இன்னும் படம் வந்து நாங்கள் நேரடியாக போய் பார்க்கல. பொங்கலுக்கு வந்து கண்டிப்பான எதிர்பார்ப்பில் இருப்போம், நாங்கள் கண்டிப்பாக போய் பார்ப்போம். ஆடியன்ஸு எல்லாமே வந்து ரொம்ப எதிர்பார்ப்பில் தான் இருக்கிறாங்க. மற்றபடி மியூசிக்கு பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கு. சார் வந்து சிம்பு சாருக்கு வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று, சார் பில்டப் இல்லாமல் கொஞ்சம் நடித்தார் அப்படின்னா படம் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து சாரை வந்து நான் எதுவும் தப்பாக பேசலை. அவரோட நடிப்பு வந்து சூப்பராக இருக்குது. கோவில்லாம் பட்டையை கிளப்பி இருக்கிறாரு. இப்போ அதே ஜிம்பு சார் தான் நாங்கள் இப்போ வந்து பார்க்க போகிறோம். உடம்பு எல்லாமே குறைச்சி சூப்பராக இருக்கிறாரு. நல்லபடியாக படம் பண்ணியிருக்கிறாரு. அதேமாரி ஷூட்டிங்லாம் டயத்துக்கு போகிற மாதிரி நிறைய பேசியிருக்கிறாங்க. அதனால் சாருக்கு வாழ்த்துக்கள். மேலும் மேலும் சார் வந்து நிறையா படங்கள் எடுத்து ரசிகர் மத்தியவர்களுக்கு வந்து நல்லா வரவேற்பு கொடுக்குற மாதிரி அவர் கும்புற முருகன் கடவுள் நாங்கள் நினச்சிக்கிறோம். சார் வந்து வேறு லெவலில் வரணும். ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? ட்ரெய்லர் உண்மையே ரொம்ப நல்லா இருந்தது. திருப்பியும் பழைய கெட்டப்பில் வந்திருக்க மாதிரி தெரியுது. பார்ப்போம். இந்த வாட்டி ரொம்ப நாள் ஊற்றிட்டு வந்திருக்காரு, கம்பேக் ஊற்றிருக்காரு. பார்ப்போம் ஹிட்டாக தான் பார்ப்போம். இந்த வாட்டி பார்ப்போம். லாஸ்ட்டில் டைலாக் நல்லா இருந்தது. சேஞ்ச் ஓவர் நல்லா இருக்குது, டிஃப்ரெண்டாக இருக்குது. தாடு மிஸ் தாடிலாம் வச்சு நல்லா இருக்காரு, ஃபிட்டாக வந்திருக்காரு. பார்ப்போம். நோ கமெண்ட்ஸுங்க. இல்லை இல்லை, எனக்கு தனுஷும் பிடிக்கும், பர்சனலாக தனுஷும் பிடிக்கும், சிம்புவும் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து எந்த கமெண்ட்ஸும் இல்லை. இல்லை ஓடாதுன்னா சொல்ல முடியாது. சிம்புக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ ஓடாதுனா சொல்ல முடியாது, நல்லா ஓடும். படத்தை பொறுத்து தான் சொல்ல முடியாது. மாஸ்டருக்கு அதை முக்கியம் கூட இது ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ எப்படி வருதுன்னு தெரியாது, பார்ப்போம். இது நல்ல படமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மாஸ்டர் படத்துக்கே கிடைக்கல, இதுதான் போக போகிறேன். பார்ப்போம்.